Welcome to Lion EV. நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவில் ஆக்டிவா கிட்ட பற்றி நாம் வந்து பார்த்துருந்தோம். ஒரு ஸ்கூட்டியை எப்படி நம்ம எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டராக மாற்ற பற்றி நாம் வந்து பார்த்துருந்தோம், சரிங்களா? ஸோ அது நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. நம்ம நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸலுக்கு வீடியோ போடுங்க, TVS 50 பழைய மாடல் இருக்க TVS XLக்கு வந்து ஒரு கன்வர்ஷன் கிட்டு பற்றி போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு தான் வீடியோ நாங்கள் ஸ்பெஷலாக நாங்கள் போட்டிருக்கோம், சரிங்களா? இது வந்து நமக்கு TVS XL, சரிங்களா, TVS 50 அந்த மாடலுக்கு சூட் ஆகிற கிட்டு உங்களுக்கு. இதுவும் உங்களுக்கு வந்து சேம் தான், சரிங்களா? ஸ்கூட்டி பார்த்தா சேம் அதே கிட்டு தான். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஸ்போக்ஸ் போட்டு நாமோ வீல் மூட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சேம் 10 இன்ச் ஹப் மோட்டார் தான் போட்டிருக்கோம். இதோட வாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1000 வாட்ஸ். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சஸ். இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சஸ், 17 இன்ச்சஸ், 18 இன்ச் சொல்லி நமக்கு 3 வெரைட்டி அவைலபிள் இருக்குது. இது வந்து 16 இன்ச்சஸ். சரி, இந்த கிட்டெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதனால பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த ஆஃபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் மூலிமா தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் புது ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலில் வர வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு ஆஃபர் பற்றி தெரியும். மறக்காமல் நீங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் புது வீடியோஸ் வரும்போது. ஆல்ரெடி ஹப் மோட்டரை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், சரிங்களா? 10 இன்ச் ஹப் மோட்டார், 48/60 வோல்ட் சப்போர்ட்டட், 16 இன்ச் ஸ்போக்ஸ் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் வீலோட சைஸ் பார்த்தீங்கன்னா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கிட்டில் கண்ட்ரோலர் இருக்குது. கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா நமக்கு 48/60 சப்போர்ட்டட், 1000 வாட்ஸ் இது வந்து அவைலபிள், சரிங்களா? நம்ம கிட்டில் அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இக்னேஷன் கீ கொடுத்துருக்கோம், ஆன்டி தெஃப்ட் அலாரம் கொடுத்துருக்கோம், 3 பின் சார்ஜிங் சாக்கெட் நம்ம கொடுத்துருக்கோம், எல்லோ கனெக்டர்ஸ், 63 amps MCB, 12 volt DC HRN, 3 speed ஃபார்வர்ட் ரிவர்ஸ் த்ராட்டில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் ஒரு பியூட்டிஃபுல் மீட்டர் வந்து கொடுத்துருக்கோம், அதாவது டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதுவும் நமக்கு 48/60 சப்போர்ட்டட். ஸோ இந்த கிட்டில் மொத்தமாக என்னென்ன இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. இப்போ இந்த கிட்டில் முக்கியமானதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர் எப்படி வந்து கனெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். இந்த பெரிய ஒயர்ஸ் இருக்க பார்த்தீங்களா? ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளஸ்ஸு, பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ். இது நம்மளுடைய பேட்டரியில் இல்லைன்னா நம்மளோட சார்ஜில் நாம் வந்து கனெக்ட் பண்ணுவோம், சரிங்களா? மீதி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெரிய ஒயர்ஸ் வந்து 3 ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லோ, ப்ளூ அண்ட் வயலட் கலரில் இருக்குது. ஸோ இந்த 3 கலரும் பார்த்தீங்கன்னா 3 கலர் ஒயரும் நம்மளுடைய ஹப் மோட்டரில் நாம் வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ முக்கியமான பார்ட் நமக்கு வந்து ஒரு பார்ட் முடிஞ்சது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒயர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன், சரிங்களா, இந்த மாதிரி பின் பிளான் பண்ணி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஆரஞ்சு கலரில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு இக்னேஷன் கீ. இந்த கீ, இந்த ஒயரை வந்து நம்மளுடைய இக்னேஷன் கீயோடு நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் ஆகும், சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து வயலட் கலரில் ஒரு பின் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து பிரேக்குக்காக நமக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்குலேயே வந்து நிறைய ஒயர்ஸ் வந்து ஒரு கனெக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. இதுதான் நமக்கு வந்து ஹால் சென்சாரில் கனெக்ட் பண்ணுவோம். ஹால் சென்சார் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹப் மோட்டார் கிட்டில் வரும். ஹால் சென்சாரில் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் ரொம்ப நேரம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது, ரொம்ப ஹீட் ஆகும்போது, ஓவர் ஹீட் ஆகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் வந்து கட் ஆஃப் ஆகும். அதுக்காக தான் யூஸ் ஆகும், சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து நமக்கு கேப் போட்டு 2 ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்றில் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஒயர் போட்ட ரெட் கேப் ஒன்று இருக்குது. 3 ஒயர்ஸ் கொடுத்த ரெட் கேப் இருக்குது. இது வந்து நமக்கு ஆன்டி தெஃப்ட் அலாரம்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து கீக்கும் இன்னொன்று வந்து லாக்குக்கும் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 3 ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம த்ராட்டிலுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 ஒயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லோ அண்ட் பிளாக்ல கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹப் மோட்டார் ரன் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பீடை வந்து கட் ஆஃப் பண்ணுறதுக்காக, அதாவது மோட்டரை வந்து ஆஃப் பண்ண வைக்காமல் ஸ்பீடை மட்டும் ஸ்லோ பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது, சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ அண்ட் பிளாக்ல வந்து ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க. இதோட பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரிவேஸ்க்காக யூஸ் ஆகும். ஸோ ஃபார்வர்ட் ரிவேஸ் ஆப்ஷன் வர த்ராட்டில் கண்டிப்பாக இந்த கனெக்ஷன் நீங்கள் கொடுக்கணும், சரிங்களா? சிங்கிள் ஒயர் பிங்க் கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுடைய டிஸ்பிளே மீட்டரில் எவ்வளோ வேகம் வந்து போகுது அப்படின்றதுக்காக காமிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இதை நீங்கள் ஓடோ மீட்டரில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஒயிட் கலரில் 2 கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து சப்போஸ் உங்களோட வண்டியை ஆன் பண்ணும்போது ஃபார்வர்ட் ரிவர்ஸ் நீங்கள் வந்து ஆக்சலேட் பண்ணும்போது ஃபார்வர்ட் போகாமல் ரிவர்ஸ் போச்சு அப்படின்னா பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 ஸ்பீட் த்ராட்டிலுக்கு யூஸ் பண்ணுற கேபிள் சரிங்களா. இப்போ நீங்கள் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் மட்டும்தான் உங்கள் த்ராட்டில் இருக்குது அப்படின்னா இந்த கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற த்ராட்டில் வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் அண்ட் 3 ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கனெக்ஷனை நீங்கள் கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு 3 ஸ்பீடு எனேபிள் ஆகும், இல்லைன்னா உங்களுக்கு சேம் ஸ்பீடில் தான் உங்களுக்கு வந்து போகும். ஸோ இப்போ நம்ம கண்ட்ரோலர் பற்றி நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துட்டோம். கண்ட்ரோலரில் என்னென்ன ஒயர்ஸ் இருக்குது, எப்படி கனெக்ட் பண்ணணும், எந்த ஒயர் எதுக்காகன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக சொல்லிட்டோம் சரிங்களா. அடுத்ததாக நம்ம இந்த கண்ட்ரோலரை எப்படி நம்ம நம்மளுடைய மற்ற பார்ட்ஸோட வந்து கனெக்ட் பண்ணுறது, அப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம லைவ் டெமோ ஒன்று நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம த்ராட்டில் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணி காமிச்சிடலாம் சரிங்களா. இந்த த்ராட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 3 ஸ்பீடு த்ராட்டில், ஃபார்வர்ட் ரிவர்ஸ் த்ராட்டில் சரிங்களா. இதை சேம் தான் நம்ம ஆல்ரெடி இப்போ நம்ம அங்கே ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா. இப்போ இதோட கனெக்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். இந்த த்ராட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 ஒயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலரில் 2 ஒயர்ஸ் இருக்குது சரிங்களா. எல்லோ கலர் 2 ஒயர்ஸ் இருக்குது. இந்த ஒயர்ஸ் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ்க்காக வந்து கனெக்ட் பண்ணுவாங்க சரிங்களா. இப்போ ஆல்ரெடி நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அந்த த்ராட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலர் ஒயர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஒயர்ஸ் இருக்குது. 2 ஒயரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிவர்ஸில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஃபார்வர்ட் ரிவர்ஸில் சரிங்களா. மீதி 2 இருக்குது பார்த்தீங்களா, 2 ஒயர்ஸ். இதில் இந்த ஒயர் அதாவது க்ரீன் பிளாக் ரெட் இருக்கிறத பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மல் த்ராட்டில் கண்ட்ரோலர் சரிங்களா. ஒயிட் ப்ரௌன் ப்ளூ இருக்கிற ஒயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 3 ஸ்பீட் ஆப்ஷன் சரிங்களா. ஸோ இது நமக்கு 3 ஸ்பீட் கண்ட்ரோலர். இது நம்ம கனெக்ட் பண்ணாதான் நமக்கு வந்து 3 ஸ்பீட் ஆப்ஷன் எனேபிள் ஆகும் சரிங்களா. இந்த 2 ஒயர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்மளுடைய கண்ட்ரோலரில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா. சேம் நீங்கள் இந்த கலர் மேட்ச் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் நம்ம பேட்ரி 48 வோல்ட் 30 kH இருக்கிற லித்தியம் ஃபெரோபாஸ்பேட். இந்த கிட்டில் இந்த பேட்ரி வந்து வராது. இந்த பேட்டரியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32,000 வித் சார்ஜரோட சரிங்களா. சரி, இப்போ இந்த பேட்டரியோட நம்மளுடைய மற்ற பார்ட்ஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நம்மளுடைய டிஸ்பிளே மீட்டர் ஸ்பீடோ மீட்டர் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்பீடோ மீட்டருடைய ப்ளஸ் மைனஸ், ஸ்பீடோ மீட்டர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பின்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் கலர், மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலர். இதை நம்மளோட பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறோம். பேட்டரியோடைய ப்ளஸில் வந்து நாம் ரெட்டு நம்ம வச்சுட்டோம் அண்ட் மைனஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நமக்கு டிஸ்பிளே மீட்டர்ஸ் நமக்கு ஆன் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்பிளே மீட்டரில் நமக்கு நிறையா ஒயர்ஸ் இருக்குது, என்னென்னு பார்ப்போம். ஒயிட் கலரில் ஒரு ஒயர் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து ப்ளஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா மீட்டரில் பாருங்கள் உங்களுக்கு ரைட் சைடில் வந்து இண்டிகேஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் இண்டிகேஷனுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இன்னொரு ஒயர் இருக்குது. அதையும் நீங்கள் உங்களுடைய பேட்டரியோட ப்ளஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். இது உங்களுக்கு ஸ்பீடு வந்து வேரியேஷன் காமிக்கிறது, எவ்வளோ வேகத்தில் போகும்னு சொல்லி காமிக்கிற நம்மளோட டிஸ்பிளே மீட்டரில் முக்கியமான ஸ்பீடு காமிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலர் ஒயர். அந்த எல்லோ கலர் ஒயர் ஆகையும் நீங்கள் எடுத்து ப்ளஸில் கொடுங்க. ஸோ ப்ளஸில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு லைட் பிளிங்க் ஆகிட்டுருக்கு. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ கலர். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் பீம், உங்கள் ஹை பீம் லோ பீமாக காமிக்கிறது உங்களுக்கு இது யூஸ் ஆகும் இந்த இண்டிகேஷன். ஓகே, இப்போ நம்மளோட டிஸ்பிளே மீட்டரை நம்ம கனெக்ஷன்லாம் செக் பண்ணி பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்மளுடைய டிஸ்பிளே மீட்டரை நம்மளோட கண்ட்ரோலரோட நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அதோடைய நம்மளோட இக்னேஷன் ஒயரை எடுத்து நம்மளோட பேட்டரியோட நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டிவைஸ் ரன்னிங்க்கு ரெடி ஆகிரும். இப்போ நம்மளுடைய ஹப் மோட்டர்லேருந்து வர ஒயர்ஸையும் கண்ட்ரோல்லேருந்து வர ஒயர்ஸையும் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு பேட்டரியை நம்ம இதில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட டிவைஸ் வந்து இப்போது ரன்னிங்க்கு வந்து ரெடி ஆகிடும். நம்மளோட எல்லோ கனெக்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹப் மோட்டரோட ஒயர்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இந்த கண்ட்ரோலர்லேருந்து இப்போ நான் ப்ளஸ் எடுத்துட்டேன். ஸோ ப்ளஸ் எடுத்து நான் கனெக்டரில் கொடுக்குறேன். அதே மாதிரி பேட்டரியிலேருந்து இப்போ நான் ப்ளஸ் எடுக்கிறேன். ப்ளஸ் எடுத்துகிட்டு கண்ட்ரோலரில் இப்போ நான் கனெக்டரில் கொடுத்து இப்போ கனெக்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கண்ட்ரோலர்லேருந்து இப்போ மைனஸ் இப்போ எடுக்கிறேன். பேட்டரியோட மைனஸ் இப்போ எடுத்து இப்போது கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கனெக்ஷன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ முடிச்சிட்டோம். ஸோ கண்ட்ரோலர்லேருந்து நமக்கு ஹப் மோட்டாருக்கும் controller and the battery connect the hub motor the hall sensor. The hall sensor the machine romba overheat overload automatically cut off. So in the hub motor kit you hall sensor neenga connect panna vendiyadilla enna reason appadina idu vandu romba heat agadu overload agadu idu ipo nama ignition key connect panni nama run panni paakalam. So ignition key la mottham rendu part irukku, rendu wires irukku. So one vandu pathina nammaloda controller irundhu vara ignition wire oda nama vandu connect pannanom. Next vandu pathinga appadina battery oda plus la vandu nama ipo connect pannanom. Ipo nammaloda ignition key nama connect pannitom, display nama ipo connect pannitom. இப்போ நாம ஆன் பண்ணப் போறோம். இப்போ நம்ம கீ ஆன் பண்ணிட்டோம். ரன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு மோட்டார் இப்ப ரன் ஆகுது. இப்போ நம்ம ஸ்பீட் நம்பர் 2 நம்ம ரன் பண்ணப் போறோம். ஸ்பீடோமீட்டர் பாத்தீங்கன்னா நமக்கு வேரியேஷன் நமக்கு காமிக்குது பாத்தீங்களா? இப்போ நம்ம ஸ்பீட் 3ல இருக்கோம் பாத்தீங்களா? மேக்ஸिमम வந்து நமக்கு இப்போ 80 வரைக்கும் நமக்கு காமிக்குது. சோ அடுத்ததா நம்ம பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் ஆன்டி தெஃப்ட் அலாரம் நம்ம கனெக்ட் பண்ணல. சோ அத கனெக்ட் பண்ணா அப்படினா நமக்கு இப்போ கனெக்ஷன் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுது. ஆன்டி தெஃப்ட்ல பாத்தீங்க அப்படினா மொத்தம் ரெண்டு கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டு வயர்ஸ் கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே நாம கண்ட்ரோல்ல இருந்து வர ரெண்டு ரெட் வயரோட கனெக்ட் பண்ணனும். சோ வயர்ஸ் நீங்க மேட்ச் பண்ணி நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. So பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு வயர்ஸ் இருக்கு, ரெட் black இருக்கு. சோ அதே ரெட் black நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணும்போது நமக்கு இப்ப ஒரு பீப் சவுண்ட் வந்தது. சோ இந்த சவுண்ட் நமக்கு இப்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? சப்போஸ் யாராவது வண்டியை திருடிட்டு போறாங்க, இல்ல அன்ஆத்தரைஸ்ட் யூஸ் பண்றாங்க, வண்டியை தள்ளிட்டு போறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். சோ இப்போ ரிமோட்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க லாக் பண்றதுக்கு, அன்லாக் பண்றதுக்கு, அலாரம் ரைஸ் பண்றதுக்கு எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இன் கேஸ் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சவுண்ட் வந்து ரைஸ் பண்ணும். இதுதான் உங்களுக்கு ஆன்டி தெஃப்ட் உங்களுக்கு யூசேஜ், சரிங்களா? இப்போ நம்மளோட கிட்ல எல்லா ஐட்டமும் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணி பார்த்தாச்சு, சரிங்களா? நமக்கு இப்போ மோட்டார் ரன் ஆகுது, ரன் பண்ணி காமிக்கிறோம். ப்ளஸ் நமக்கு டிஸ்பிளே மீட்டர் நமக்கு இங்கே ஒர்க் ஆகுது, ஆன்டி தெஃப்ட் அலாரம் நமக்கு இங்கே ஒர்க் ஆகுது, கண்ட்ரோலர் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு, த்ராட்டில், இக்னேஷன் கீ, டிஸ்பிளே, கண்ட்ரோலர் ப்ளஸ் பேட்டரியில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டோம். இப்போ நம்மளோட ஒரு கம்ப்ளீட் செட், இப்போ நம்ம டிவிஎஸ் எக்ஸ்எல், டிவிஎஸ் 50 அந்த பழைய மாடலுக்கான அந்த வண்டி எல்லாம் கனெக்ட் பண்ணி காமிச்சாச்சு. இது மூலிமா நீங்கள் வந்து உங்களோட பழைய டிவிஎஸ் எக்ஸ்எல் இல்லைன்னா டிவிஎஸ் 50 அந்த மாடலை நீங்கள் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், இப்போ நம்மளோட டிவிஎஸ் எக்ஸ்எல் கிட்ட பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இந்த கிட்டோட விலை பார்த்தீங்க அப்படின்னா வந்து 12,000 ரூபாய்க்கு நாம கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? எங்கேயுமே இந்த விலைக்கு வாங்க முடியாது. இந்த கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 12,000க்கு கொடுத்துட்ருக்கோம். இது வந்து லிமிடெட் டைம் தான் உங்களுக்கு இருக்குது, சரிங்களா? இந்த கிட்டோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 days தான் கொடுத்துருக்கு இந்த ஆஃபர் ரேட்டு. இந்த ஆஃபர் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு புக் ஆகிற 20 கிட்ஸ் மட்டும்தான் இந்த ரேட்டில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15,000, அதாவது 15,000க்கு தான் கொடுப்பாங்க, சரிங்களா? சீக்கிரமாக இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு, அதாவது ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நம்மளோட அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு பெட்டர் ஆஃபரோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லயன் ஈவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.